வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஜிஆர்3 இன்ஸ்டிடியூட் ஆஃப் காலேஜ் அண்ட் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிடிவி வழங்கும் நம்ம தித்திக்கும் பொங்கல் தான் இங்க வந்திருக்கோம். எல்லாருமே ரொம்ப பரபரப்பாவே ரெடியாகி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நம்ம ஹாப்பி பொங்கல். என்னோட சார்பாகவும் என் டீமோட சார்பாகவும் எல்லாருக்கும் விஷயம். எல்லாரும் எங்க டீமுக்கு ஹாப்பி பொங்கல் சொல்லிடுறீங்களா? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஆர்டி காலேஜ் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய செக்ஷன் செக்ஷனாக வந்து நிறைய பேர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி வேறு நிறைய மகளிர்லாம் ஒன்றை சேர்ந்து எதுவும் போல முடியும் நடத்திட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக மேடம், நம்ம போய் பார்க்கலாமா? வாங்க போய் பார்ப்போம். ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி வந்து இங்கே வந்து மகளிர் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு ஒரு கோலம் வந்து பயங்கரமாக போட்டுருக்காங்க. ஐ திங்க் இது ரங்கோலி கோலம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மேடம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இது கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பேர் என்ன கேட்கலாம் மேடம்? உங்கள் பேர் என்ன? எம் தனலட்சுமி. எம் தனலட்சுமியா? ஓகே, இது எத்தனை புள்ளி கோலம் இது? 25 புள்ளி. 25 புள்ளி. அதாவது பக்கத்தில் கடை கேட்டு சொல்கிறீங்க? என்னப்பா போட்டீங்க. வீட்டிலலாம் போடுவீங்களா? உண்மையா நீங்க வரோம்? ஏங்க, இது புள்ளி வச்ச கோலம் இல்லையே, யூடியூப் பார்த்து போட்டதுதானே? ரங்கோலி தான் காம்படிஷன் இல்லையா? எல்லாருக்குமே ரங்கோலி தானே போடணும்? இது ரங்கோலியா புள்ளி வச்ச கோலமா? நாங்க ரங்கோலி தான் இது, நாங்க புள்ளி வச்சு இதை அப்ளை பண்ணியிருக்கோம். இதை புள்ளி வச்சு ரங்கோலியே எதுவுமோ பண்ணி அப்ளை பண்ணியிருக்காங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த கோலம் போட்டிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இங்கே போடுறீங்களா இல்லை ஏற்கனவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? கோலம் போட்டது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. காலேஜில் இதான் ஃபஸ்ட் டைம். காலேஜில் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட் டைம் போட்டது அவ்வளோ அழகாக வந்து போட்டிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ், சூப்பராக பேசுனீங்க. அதை விட ரொம்ப ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக ஒரு சூப்பரான கோலத்தை போட்டிருக்கீங்க. வாங்க, இன்னும் நிறைய பேர் கோலம் போட்டிருக்காங்க, வாங்க அது போட்டுக்கலாம். அது இவ்வளோ பெரிய கோலம் இருங்க, இவ்வளோ பெரிய கோலம் போட்டிருக்காங்க, கண்டிப்பாக அவங்ககிட்ட போய் கேட்டுருவோம். மேடம் வணக்கம், உங்க பேர் என்ன? வணக்கம், ருஷ்மிதா. ருஷ்மிதா, என்ன படிக்கிறீங்க நீங்க இங்க? நான் பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். பிஎட் ஃபர்ஸ்ட் இயர், ஓகே. ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு நிறைய இந்த எப்படி சொல்றது, உங்களை வந்து பயங்கரமா கலாய்க்கிற ஒரு இதுவெல்லாம் நடந்திருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல, நாங்க ரொம்ப ராகிங் ஃப்ரீ காலேஜ். ஓ, ஒற்றுமையா இருந்து ஆணையருடனும் இருந்திருக்கிறீர்கள். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பேர் கோலம் போட்டிருக்கீங்களே, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ஒரு கார் போறது கூட இங்க வந்து இடம் இல்லாத அளவுக்கு இவ்வளவு பேர் சுத்தி நின்று போட்டிருக்கீங்க. எத்தனை கலர் யூஸ் பண்ணிருக்கீங்க இதுல? நாங்க நிறைய கலர்ஸ், மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். பிங்க், மைல் கலர், எல்லோ, ப்ளூ, ரெட், பிங்க், மறுபடியும் கிரீன், டார்க் கிரீன், டார்க் பிங்க், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சரி, ஓகே. இவ்வளவு பேர் கோலம் போடுறதுக்கு குறைஞ்சபட்சம் நீங்க நேத்து நைட்டே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்லங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க அப்படிதானே? கவனம் முழுவதும் படிப்பு, இந்த கோலம், இந்த மாதிரி விஷயத்தான் இருக்கு.
சரி ஓகே, ரொம்ப சைலண்டா பேசுறீங்க. உங்களை பார்த்தா கிளாஸ் ரூம்ல மட்டும் ரொம்ப வயலண்டா பேசுற மாதிரியும் எங்ககிட்ட ரொம்ப சைலண்டா பேசுற மாதிரி இருக்கு. இருந்தாலும் உங்களை நம்ப கூடாது, இவங்க வாய் நிறைய கலரும்னு வச்சுக்க நிறைய விஷயம் தான் வெளியே வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே மேடம், இங்க பாருங்க, நீங்க நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி கோலம் நீங்க வீட்டுல ஏதாவது போட்டிருக்கீங்களா? இல்ல, இந்த இவ்வளவு அளவுக்கு இவ்வளவு பெருசா நாங்க போட்டது இல்ல. சரி, எத்தனை பேர் இந்த கோலம் போட்டீங்க நீங்க? 5 பேர். இங்கே நீங்கள் ரெண்டு பேரும் மொத்தம் சேர்த்து? ஓ, அவங்களும் சேர்த்து 5 பேரா? சரி ஓகே, ரொம்ப ஒரு பெரிய கோலம் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இவங்களும் வந்து இந்த டீமில் வந்து வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நினைக்கிறேன். சூப்பராக ஒரு கோலம் போட்டதுக்காக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து. ஓகே, வேறு இடத்துல ஒரு கோலம் போட்டுருக்கேன் நினைக்கிறேன், அவங்க போய் பார்த்துருவோம் வாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம நிறைய கோலம் பார்த்தோம். ஒரு இடத்துல புள்ளி வச்சு போட்டிருந்தாங்க, ஒரு இடத்துல ரங்கோலி போட்டிருந்தாங்க, இன்னொரு இடத்துல யூடியூப் பார்த்து போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த செலிப்ரேஷனை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் தான். இந்த ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பானை அப்படி பொங்கல் பொங்குற மாதிரி போட்டிருக்காங்க. நமக்கும் இது பொங்கிட்ட பிறகு ஒரு 4 கரண்டி போட்டு தருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நம்பிக்கையோடு மைக்கு பூச்சின்னு நடுவில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். சரி ஓகே, இந்த கோலத்தை அழகாக போட்டது இவங்க தான். வாங்க, இவங்க கிட்ட பேசி எப்படி இந்த கோலத்தை போட்டாங்கன்னு பேசியாவது தெரிஞ்சு அது மூலமாவது கத்துக்கிட்டு நம்மளும் போய் வீட்லயாவது ட்ரை பண்ணி பார்ப்போமே. உங்க பேர் என்ன? யுவராணி. யுவராணி, நீங்க தான் ராணிங்க. உண்மையாவே இந்த கோலத்தை இவ்வளவு சூப்பரா போட்டிருக்கீங்க, என்னமா வெக்கப்படுறாங்கப்பா. சரி, இந்த கோலம் போட உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 hour ஆச்சு. சரி, செமஸ்டர் எக்ஸாம்க்கு எவ்வளவு நேரம் படிப்பீங்க? படிக்கவே மாட்டோம்பா, நாங்க படிக்கிற விஷயம்லாம் புக்கு தொட மாட்டோம். 1 hour ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளவு அழகா கோலத்தை படுத்தோம். நல்ல டிராயிங் வரீங்களோ? வெண்பொங்கல் எங்களுக்கும் தருவீங்களா? பொங்கல் கண்டிப்பா தருவீங்க. கோல எல்லாம் போட்டு காரியில போட்டு மண்ணோட கலந்து தருவீங்க? அப்ப எப்படி தருவீங்க? தனியா செஞ்சு. உங்க பேர் என்ன? உமா மகேஷன். நீங்களும் இந்த கோலம் போட ஹெல்ப் பண்ணீங்களா? நீங்களும் போட. இப்ப இவங்க 1 hour போட்டேன் அப்படின்னா நீங்க நடுவுல வந்தீங்களா இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து? ரெண்டு பேரும் வந்து நாங்க தான் போட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த அவுட்லைன் வரையது யாரு? இன்னொரு கேர்ள், ரேவதி. அவ பேர். அவளோ எங்க ஃப்ரெண்ட். அவங்க வரையலாமா? கூப்பிடலாமே. நான் அவங்க தான் யாருமே வர மாட்டறாங்கப்பா. போல்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வாய் அதிகமா இருக்கும். அது டீச்சர்ஸ் பாடம் நடத்தும் போது இந்த பேக் பெஞ்சில் உட்காந்து ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க பாருங்க. அவங்களாம் அப்பா வாயா அது டீச்சர் பாடம் நடத்ததை விட அவங்களுடைய பேச்சு அதிகமா இருக்கும். ஆனா இப்ப கோலம் யாரு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும், அவ்வளவு அடக்கமா போயிட்டு நான் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா போய் உட்காடுறாங்க. உங்க பேர் என்ன? நீங்க தான் இந்த கோலத்தை போட்டீங்களா? அப்ப நீங்க தான் நீங்க வந்து உட்காரணும். அது என்ன, உங்க பதவி இன்னொருத்துக்கு விட்டு குத்துட்டு தங்கடக்குமா? ரொம்ப அடக்கமா ரொம்ப படிப்பீங்களோ? கண்ணாடி எல்லாம் போட்டுக்கீங்க, தெரியுது தெரியுது. இதை வரையும் போதே இவ்வளவு அழகா சூப்பரா ஒரு கோலத்தை போட்டிருக்காங்க. அவ்வளவு அழகா அந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா வரைஞ்சிருக்காங்க. ஒரு சின்ன அவுட்லைன் இதில் மிஸ் ஆச்சுன்னா கூட ஷேப்பே மாறிடும். இதை வரைய 1 hour இல்லை, 1 வருஷம் ஆனால் கூட நம்மளாலாம் வரைய முடியாது. இவ்வளோ அழகான கோலத்தை நமக்காக போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த போட்டியில் இவங்க தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தொந்தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ ஜிஆர்டி காலேஜில் தான் பொங்கல் செலிப்ரேஷனில் வந்து பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து நம்ம பிரின்சிபல் சார் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு சார் கிட்ட பேசுகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம், உங்கள் பேர்? என்னுடைய பேர் டாக்டர் எஸ் ஆறுமுகம். எஸ் ஆறுமுகம். ஆமாம் சார். வணக்கம், உங்கள் பேர்? பிஎஸ் பாலாஜி. பிஎஸ் பாலாஜி. ஓகே சார், நீங்கள் வந்து இங்கே பிரின்ஸ்பலாக இருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். ஓகே சார், எத்தனை வருஷமாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? 6 வருஷமாக ஒர்க் பண்ணுறோம் சார். 6 வருஷமாக ஒர்க் பண்ணிருக்கீங்களா சார்? நீங்கள்? 6 இயர்ஸ் சார் ஒர்க் பண்ணுங்க. அப்படிங்களா, ரெண்டு பேரும் ஒன்றா தான் வேலைக்கு வந்தீங்களா? ஓகே, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல நீங்கள் ரெண்டு பேரும். ஓகே சூப்பர் சார். ஓகே, இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ பொங்கல்லாம் கொண்டாடி இருப்பீங்களா? கடந்த 3 வருடங்களாக கொண்டாடினா? சரி ஓகே, அப்போ இதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாடுறதுக்கும் இப்போ கொண்டாடுற இந்த பொங்கலுக்கும் நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட் பார்க்குறீங்க? வந்து ரொம்ப எந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகே, நிறைய ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறோம். சூப்பர். ஸோ ஜாதி மதங்களை மறந்து ஒற்றுமையாக செயல்படுறதுக்காக தான் இந்த பொங்கல் எங்கள் காலேஜில். எஸ், பொதுவாகவே கொண்டாடுறோம். பொதுவாகவே பொங்கல் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம தமிழர்களோட ஒரு பாரம்பரியமான ஒரு விழா அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? அதனால இந்த தமிழோட இந்த பொங்கல் வந்து தமிழோட பாரம்பரிய ஒரு விழா அப்படின்றதுனால நீங்களும் ரொம்ப வந்து ஆர்வமாக கொண்டாடிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக. சரி ஓகேங்க சார், ரொம்ப சந்தோஷம். சார் வந்து ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம பிரின்சிபல் சாரோட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பொங்கலோ கொண்டாடலாமா? பொங்கல் பண்டிகை வந்து
நேதாஜி. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மெக்கானிக்கல் ஃபைனல் இயர். மெக்கானிக்கல் ஃபைனல் இயர். ஸோ அப்போ நல்லா கெத்தாக இருப்பீங்க. ஆமாம், இப்போ எல்லா காலேஜ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் தான் கெத்தாக இருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன்? பண்டிகை வழக்கம் போலதான் ட்ரெடிஷ்னலாக பொங்கல் வச்சு ட்ராக்ல ட்ரம் செஸ்ட் வந்து தப்புடா நல்லா பண்ணணும், நல்லா மாசா பண்ணணும், அவ்வளோதான். உங்களோட பார்வையில் பொங்கல்னா என்ன, எப்படி அது பொங்கல் வைக்கணும்? பொங்கல் வந்து ஒரு நல்ல பொங்கல், நல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை. அப்புறம் வந்து பண்டிகை நல்லா எப்படி சொல்றது, பாரம்பரியமான ஒரு விஷயம். மேலும் மேலும் இது வந்து நம்ம ட்ரெடிஷனலா எடுத்து போறோம்னா நல்ல இன்னும் கல்ச்சர் நம்ம கத்துக்கணும். ஓகே, இவ்வளவு நேரம் நம்ம ஒரே ஒரு தருணத்துக்காக தான் காத்துட்டு இருக்கோம். பொங்கல் பொங்குறது, அந்த பொங்கலோ பொங்கிடுச்சு, எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. எல்லாரும் ஒரு வாட்டி ஹாப்பி பொங்கல்னு கத்திடுறீங்களா? 1 2 3 கத்துங்க. இப்ப பொங்கலோ பொங்கல் கத்தலாமா? பத்தல பத்தல. ஓகே, ரொம்ப அழகா வந்தது. இப்ப நம்ம சார் கிட்ட பேசலாம். சார், இப்போ தமிழ் பண்பாடு பாரம்பரியம் அப்படின்றீங்க, இப்ப பொங்கலோ பொங்கிச்சு, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து பசங்களுக்கு வந்து பொங்கல் வந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. தமிழருடைய பாரம்பரியமான ஒரு பண்டிகை இது. ஸோ அதை வந்து உற்சாகமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகே, வருஷம் வருஷம் நீங்கள் இப்படி தான் சார் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவீங்களா? ஆமாங்க, வருஷம் வருஷம் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். வருஷம் வருஷம் இப்படி தான் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எது ரொம்ப பெஸ்ட்டான பொங்கல் நினைக்கிறீங்க? ஸோ ஒரு 7 டீம் 8 டீம் சேர்ந்து பொங்கல் வைக்கிறாங்க. அதில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அதில் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுறோம். ஓ, நீங்கள் செலக்ட் பண்ணி கிஃப்ட் கொடுக்குறீங்க? கிஃப்ட் கொடுக்குறோம். ஓகே சார், ரொம்பவே அழகாக சொன்னீங்க. இவ்வளோ பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க. அத பாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மகிழ்ச்சி.
ராணி என் ட்ரீம் லவானி நம்ம ஒண்ணா சேர ஃபயர் பத்திக்கிருச்சா You're my only girlfriend I'll give you pool trend We'll make us new trend baby ரஞ்சித் ஓகே பொங்கல் செலிபிரேஷன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா சிறப்பா வந்து கொண்டாடி இருந்தாங்க. பொதுவாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்து ஒரே ஜாலியா கலகலப்பா தான் இருப்பாங்க. அதே போதான் வந்து இன்னைக்கு இந்த பொங்கலும் போச்சு. சோ கண்டிப்பா வந்து இந்த பொங்கல் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பாத்துட்டாங்க. எல்லா நிகழ்ச்சியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துருக்கும். சோ கண்டிப்பா வந்து இந்த பொங்கல் உங்க எல்லாருமே வந்து சிறப்பான பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருமே என்ன சார் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துல தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி வந்து உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் வீட்டு பிள்ளை முரளி கார்த்திக். நன்றி, வணக்கம்.